என்ன? ஜவ்வரிசியில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? வேறு எதுலாம் இந்த மாதிரி உப்புமா பண்ணுவீங்க? இந்த பாசி பருப்பில் செய்யலாம், கடலை பருப்பில் செய்யலாம் உப்புமா. ஓகே, வேற எனக்கு தெரிஞ்ச சேமியா ரவா அதெல்லாம் போடலாம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இடியாப்பத்தில் உப்புமா பண்ணியிருக்கீங்களா? இட்லியில் உப்புமா பண்ணியிருக்கீங்களா? இட்லியில் பண்ணி எவ்வளோ மீறுதோ மீந்து போகிறதெல்லாம் உப்புமா பண்ணிடுறது. சூரிய வம்ச உப்புமா. ஓகே ஓகே. கிரிஜா, நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன்? வெஜிடேரியன். 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 ஓகே ஓகே, பியூர் வெஜிடேரியன். என்ன காஞ்சிடுச்சா? கடுகு போட்டிருக்கீங்க இல்லையா? அடுத்தது என்ன பண்ண போறீங்க? கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு அடுத்தது என்ன பண்ண போறீங்க? பச்சை மிளகாய் போடுங்க. தேங்காய் துருவல். மூணு மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்துட்டு இப்போ அந்த தாளிப்பில் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு 5 நிமிஷம் பரட்டணும். 5 நிமிஷம். ஏன் நைலான் ஜவ்வரிசியில் தான் பண்ணணுமா கிரிஜா? ஆமாம். எவ்வளோ நேரம் ஆகும் இது? 10 நிமிஷம் ஆகும் மேடம். 10 நிமிஷம் ஆகும். புலப்பழம் வந்துருச்சா? ஆ, வந்துருச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? பாசி பருப்பு வேக வச்சதை எடுத்து இதில் கொட்டணும். இதில் கொட்டணுமா? ஆமாம். தானே சொன்னீங்க கிரிஜா என்கிட்ட, பட் நீங்க பண்றத பார்த்தா எனக்கு பொங்கல் ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கு. பொங்கல் கிடைக்கிறதுக்கு வேண்டி பாசி பருப்பு போடணும். ஓகே, மக்கள் தன்னோட கைமணம் எப்படியெல்லாம் சுவையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எலி. ஏற்கனவே வைத்த வழிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஜவ்வரிசி சாப்பிடுங்க, டிசென்ட்ரி அப்படின்னா ஜவ்வரிசி சாப்பிடுங்க இமீடியட்டாக அரெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன ஆக போதோ, என்ன ஆனாலும் எதுவானாலும் இதை நான் சாப்பிட்டே ஆக வேண்டும். நான் சாப்பிடுவேன். இப்போது ரெடி ஆயிடுச்சா? லெமன் புழியணுமா? லெமன் புழிஞ்சிருக்கிறாங்க. பருப்பு போட்டு அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சிருக்காங்க. கொத்தமல்லி போடவா? போடணும். கிரிஜா, நீங்கள் உப்பு போட்டிங்களா? நான் பேசிட்டு இருக்கும்போதே கொடுக்கல, நான் கவனிக்கலன்னு நினச்சிங்களா? நான் கவனிச்சிட்டேன். சரியாக இருக்குமா? உப்பை திருப்பி இன்னும் கொஞ்சம் போடணுமா? கொஞ்சம் போடணும். இன்னும் கொஞ்சம் போடணுமா? இந்தாங்க. தன் கையே தனக்கு உதவி. உப்புமா வந்து உதிரி உதிரியாக வந்துட்டு இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகும் இது? இப்போ மொத்தமாகவே 20 நிமிஷமா? மொத்தமாகவே 20 நிமிஷத்தில் தயாராகக்கூடிய இலகுவான டிஷ் இது அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜா சொல்கிறாங்க. இப்போ நான் சாப்பிடணுமா கிரிஜா? சாப்பிடலாம். அப்படியே தீரணுமா? கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே, எல்லாமே முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. 10 மினிட் பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தானே? ஆமாம். இது என்னது பக்கத்தில் வச்சுக்கணுமா? சைட் டிஷ். சைட் டிஷ் மாதா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊட்டுவாங்க இல்லையா? கரெக்டாக சொல்லிட்டேன்னா? குட். சாப்பிட்டுருவோம். ஜவ்வரிசி உப்புமா வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது உப்புமா மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, பொங்கலும் உப்புமாவும் கலந்த கலவையாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது.